அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவிப்பது உங்கள் நாவரசு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கரைப்பேட்டைக்கு தாங்க வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மீன் ஏலத்தை தான் காமிக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா என்ன காமிக்க போகிறோம்னா, மீன் வந்து மீனாக இருந்தாலும் நண்டாக இருந்தாலும் ராளாக இருந்தாலும் எல்லாமே கூட கூட வச்சு தான் ஏலம் விடுறாங்க. அதை தான் நம்ம ஃபுல்லாகவே காமிக்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே. எவ்வளோக்கா கூட எவ்வளோக்கா? 250. ஓ இது அப்படியே 600 ரூபா சங்கரா மீன். இது வந்து 1200 ரூபா கூடையோட சைஸை பார்த்துங்க. அடுத்தது சங்கரா வந்து சின்னது இருக்கு, சின்ன 400 ரூபா அந்த கூடை. இது 250 ரூபா அதோட சின்ன சைஸ் பார்த்துங்க. 250 கூட தான் சின்னதாக இருக்கும். மீன் எல்லாம் ஒரே அளவு தான். இது கோலா மீன். இது என்ன ரெண்டு 5 வச்சா 200 ரூபா பார்த்துங்க. கூடைய சைஸ் பார்த்துட்டீங்களா அக்கா? இந்த கூட அது 200 ரூபா தானா? 200. இந்த கூட 600. 400 ரூபா கொடுத்துருவேன். அது நண்டு கருப்பா இருக்கு. எவ்வளவு அப்படியா? 1300 பாத்துங்க. சுரம் இன்னைக்கு என்னமே கிடைச்சிருக்கு. குழந்தை பெற்றவங்க தான் அதிகம் அதை இது பண்றது. பத்தி எடுத்துக்கொள்ளுது உடம்போட சேர்ற பொருள். இதெல்லாம் கூட வந்து 10 ரூபா. அக்கா வந்து ஒரு பாக்ஸை எடுத்து இங்கே உள்ள சின்ன வியாபாரிக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் எல்லாமே கூட தானே, கிராஸே கிடையாது இல்லக்கா? பத்து ரூபா ஐஸ் பார்த்துங்க. இந்த வலை எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து அவங்க வண்டியில் ஏற்றுறாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது விடுமுறை வந்து 60 நாள் விடுமுறை. இந்த வலையிலலாம் வந்து டேமேஜ் இருக்கா என்னான்னு பார்த்து அந்த வலையில் உள்ள வேலைகள்லாம் வந்து கரையில் வச்சு எல்லாம் சரி பண்ணுவாங்க. அதுக்காக எல்லா வலையும் ஏற்றுறாங்க பாருங்க. கேக்குறாங்க.
எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பூ இருக்கு பாருங்க, ஒன்றும் சரியா தெரியல. சரி ஓகே, எவ்வளவு அப்படியே எவ்வளவு கூட அப்படியே 600 ரூபாய். இப்பதான் ஒரு கூட கொட்டிருக்கேன், ரெண்டு கூட இருந்துச்சுன்னா நீங்க போகும்போதே ஒண்ணு குடுத்துருக்கேன். கூட சைஸ பாத்துங்க, 600 ரூபாய் அப்படியே. ஓ வீடியோ போகுதா? அந்த பழம் ஓடுது பேர் ராலு. ஆத்திரால் தானே இது? போனா வராது, புலரிஞ்சா கிடைக்காது. எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் டான் சொல்லுவோம், இதுவுமே பார்த்தீங்கன்னா கூட தான் பத்தியத்துக்குள்ளது. எவ்வளோ கூட எவ்வளோது இது? 250 ரூபா அந்த கூட பார்த்துங்க, எல்லாமே கூட தான் எங்கள் சைடில். விடுமுறை எத்தனாந்தேதி விடுறாங்க? 15ஆம் தேதி. 15 பதினஞ்சுலேருந்து மீன் என்ன மீன் கிடைக்காதுல, நம்மளுக்கு கடல் மீன், பெரிய மீன் வராது. ஆனால் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளவு? 400. போட்டுனால விலை ஜாஸ்தியா இருக்கு. விடுமுறை வந்தா முடிஞ்சு போச்சு, அதுமே இந்த ஆள் கூட கிடைக்காது. ஆள் வந்து இன்னொரு 2-3 மாசம் தான் பார்க்க முடியும் ஆத்தா. இப்போ வந்து மீன் வந்து இங்கேயுமே ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 4 நாளில் வந்து போட்டு வந்து பெரிய போட்டு எல்லாமே தொழிலுக்கு போகாது. அதுவும் இல்லாமல் இப்போயே போட்டு வர்றது எல்லாமே குறைஞ்சிருச்சு. அதனால் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே ரேட்டு ஜாஸ்தியாக தான் போகுது. ஏன்னா பெரிய மீன்னா நிறைய போட்டு வந்தால் தான் ரேட்டு கம்மியாக போகும். இப்போயே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆர்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுலேயுமே நம்ம வந்து நிறைய மீன்னா நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கோம், அதுவுமே வந்து நார்மலான ரேட்டு தான். இன்னும் வந்து மீனாக நிறைய வர ஆரம்பிச்சுட்டு தான் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னொரு 70 நாள் சென்று தான் பார்த்திங்கன்னா மீன் வந்து நார்மல் ரேட்டுக்கு வரும். இது எங்கள் ஊர்லேயே எப்படின்னா, இப்போ வெளியூரில் நம்ம சொல்லவே தேவையில்லை, ரேட்டு ஜாஸ்தியாக தான் போவோம். அது இல்லாமல் எக்ஸ்போர்ட்னா பண்ண முடியாது. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அதாவது அதிகாலை போகிற போட்டு நிறைய போவோம். இப்போ இந்த பெரிய போட்டு நிப்பாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகாலை வந்து 2 மணி அளவில் போட்டு எடுத்து ஒரு 7 மணி அளவுக்குனா கரைக்கு வந்துடுவாங்க. அந்த மீன் வந்து எல்லாமே ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும். அது ரொம்ப பெரிய சைஸ் தான் எதிர்பார்க்க முடியாது, நார்மல் சைஸ் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா மீன் இந்த பெரிய மீன் இல்லாதனால அந்த மீனுமே வந்து ரேட்டு ஜாஸ்தியாக போகும். இருந்தாலும் மீன் நல்லா சுவையாக டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ 70 நாள் சென்று தான் பெரிய மீனாக வரும். நம்ம இடையில நிறைய வீடியோ போகிறோம், அதை வந்து பாருங்கள். 2250 300 ரெண்டு பேர் கேள்வி 300 2300 வாங்க மாட்டோம். நீர் கிடக்குதியா? நீர் வேணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லி, நான் அழுது போற மீன் கொஞ்சம் வாங்க போன மீன்னாக்கா
300 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.